டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/11/2024 செவ்வாய்க்கிழமை. 9:47 வரை கேட்டை நட்சத்திரம், பின் மூலம் நட்சத்திரம். ஒரு சிலர் நன்றாக உழைப்பார்கள், குருவி சேர்ப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல ஆண்டுகள் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகை வைத்திருப்பார்கள். ஆசை வயப்பட்டு நீ இவ்வளோ கொடுத்தால் இரட்டிப்பாக தருகிறேன் என்றெல்லாம் ஆசை காட்டப்பட்டு அந்த ஆசையின் காரணமாக தான் சேர்த்து வைத்த பணத்தை சற்று இழக்கின்ற ஒரு அபாக்கிய நிலையும் ஏற்படுகிறது. மொத்தத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த ஏமாற்றத்தால் சேர்த்து வைத்த தொகை போகிறது. இது யாருக்கு நடப்பதாக காட்டுகிறது? அதைவிட இது போன்ற அமைப்பு யாருக்கேனும் இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்? ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிகம் உண்டு. இந்த ரீதியில் நாம் பார்க்க வேண்டும். இரண்டுக்கு உடையவனும் 10 உடையவனும் லக்கணத்தில் இருக்க, 6 உடையவன் அவர்களோடு சேர்ந்தோ அல்லது அவர்களை பார்த்தோ இருந்தால் இந்த நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது ஏமாறும் வாய்ப்பு, ஏமாற்றப்படுவார்கள், அந்த ஏமாற்றத்தால் பணத்தை இழப்பார்கள் என்று வருகிறது. இப்பொழுது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். பார்த்தால் தான் நமக்கும் புரியும். 2 உடையவன் பணத்துக்கு உடையவன், தனஸ்தானாதிபதி 2 உடையவன். 10 உடையவன் கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, நீங்கள் உழைத்து உங்களுக்காக சேர்க்கின்ற பணத்திற்கு இந்த இடம்தான் முக்கியம். பணம், பணத்தை சேர்க்கின்ற தொழில் ஸ்தானம், இந்த இரண்டும் இணைந்து லக்னத்தில் இருக்க இதனுடைய பலன்கள் உங்களைச் சேர்ந்ததாக இருக்கும். பையனுக்கோ மனைவிக்கோ அண்ணனுக்கோ அல்ல, உங்களுக்கு. அதான் லக்னம். லக்னத்தில் இருக்க 6 உடையவன் அவனும் அங்கே இருக்க அல்லது வேறு எங்கிருந்தாலும் அவனை பார்க்க, இந்த லக்கணத்தை பார்க்க. அவன் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பள்ளத்தை நோக்கி நீர் செல்வது போல் இவர்களை நோக்கி ஏமாற்றுக்காரர்கள் வருவார்கள். ஆக உங்கள் யாருக்காவது இந்த அமைப்பு இருக்கும் என்று சொன்னால், யாரேனும் ஏதேனும் ஆசை காட்டினால் அந்த ஆசைக்கு நீங்கள் மயங்கக்கூடாது. ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் உங்களை பொறுத்த மட்டில். எனவேதான் 2 உடையவனும் 10 உடையவனும் பணம் மற்றும் பணத்தை தருகின்ற ஒரு வழி லக்னத்தில் உங்களிடம் உங்களை காட்டி இருக்க, 6 உடையவன் கடன், வழக்கு, ஏமாற்றம், கால தாமதம், மறைமுக எதிர்ப்பு, இப்படி மோசமான விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயம்தான் 6 இடம். ஏமாறுவதற்கு வாய்ப்பினை மிக மிக தருகின்ற இடம் இந்த 6 இடம். இவன் இருக்க அல்லது பார்க்க இது நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அப்படி யாரேனும் வந்து உங்களை இது பற்றி பேசும்போது, வேண்டாம்,
என்று நீங்கள் ஒரேடியாக தடுத்து விட்டால் அல்லது செயல்படாமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஞாபகம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, தவறாக பொருள் புரிந்து கொண்டு ஒரு வீண் சச்சரவை இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. எனவே செயல்களில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, நினைத்த பணமும் வரும். இவையெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு புது மார்க்கத்தில் நீங்கள் நடைபோடும்போது ஏற்படும். உங்களது புது அணுகுமுறை இந்த நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உறவுகளுக்காக, குறிப்பாக வீட்டாருக்காக, மனைவிக்காக அல்லது மகன் மகளுக்காக அரும்பாடுபட்டு ஒரு வெற்றியை காணிக்கையாக்குகின்றீர்கள். இந்த நாள் உங்களாலும் உங்களை சார்ந்தவர்களாலும் மறக்க முடியா இன்ப நாள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவம் இன்று உங்களை காப்பாற்றுகின்றது. இந்த அனுபவத்தின் காரணமாக அதை ஞாபகப்படுத்தி இந்த வழியில் சென்றால் தீமை, வேண்டாம் என்று விலகுவதும், இதுதான் சரியான வழி என்று அதை நோக்கி செல்வதும் நடக்கும். இப்படி நடப்பதால் உங்களுக்கு நன்மையும் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வருவது போல் வருகிறது, மறுபாதி சொல்லாமல் கொள்ளாமல் உங்களை விட்டு சென்று விடுகிறது. பணமாகட்டும் உறவாகட்டும் இந்த இரண்டிற்கும் இதுதான் நிலை. சற்று கவனம். கன்னி ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி பெற வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது முயற்சி மற்றும் செயல் நினைத்தது போல் நன்மையை வெற்றியை கொடுக்கவில்லை, மாறாக வீண் செலவீனங்களை ஏற்படுத்துகிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களிடம் ஒரு உண்மையை, செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லி நல்ல பெயரை பெற்றுக்கொள்வதோடு ஒரு உயர்வையும் சம்பாதிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்களே ஒரு வழிமுறை கண்டு இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று நினைத்து ஒரு பாதை ஏற்படுத்தி அதன் வழி நடந்து எதை பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான நாள்.
மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படி நடக்கலாம், நாம் இப்படி நடந்தால்தான் நாம் நினைத்த நன்மையை பெற முடியும் என்று சரியாக யூகித்து அதன் வழி நடந்து வெற்றி படிக்கட்டில் நீங்கள் கால் வைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் கஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. உங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு கடும் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது. நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.